நான் விமான நிலையத்தில் விமானம் ஏறும் பொழுது 31,000 பேர் பதிவு செஞ்சிருந்தாங்க. பரத் பாத்தாக்கி இப்ப 49,000. அப்படின்னா மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. 2,000, 1,000 ஒரு மணி நேரத்துக்கு ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்குது. நான் ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கு எல்லா ரெக்கார்டுமே நம்ம கொடுக்குறோம். சென்னையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நம்ம பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம் டிஎம்கே ஃபைல்ஸை பற்றி. எந்த அளவுக்கு தமிழர்கள் என் மண் என் மக்களில் பதிவு செஞ்சிருக்கான்னு மட்டும் பாருங்கள். சாதாரண மனிதனுக்கு ஊழலை தட்டி கேட்க வேண்டும் என்கின்ற ஆசை, யாராச்சும் ஒரு கட்சி கேட்கணும்னு ஆசை, அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். இதில் வந்து நண்பர்கள் எதிரிகள்லாம் பார்க்கலீங்கன்னா, ஊழல்னு வந்ததுக்கப்புறம் மொத்தமாக நீங்கள் பேசுனீங்கன்னா மட்டும்தான் மக்கள் மரியாதை கொடுப்பாங்க. அதனால் அப்படிப்பட்டதை தான் கையில் எடுத்துருக்கோம். காரணம், மோடிஜி அதை விரும்புகிறார், நாங்கள் விரும்பலை. மோடிஜி எங்களை பண்ண சொல்லியிருக்கார். மோடிஜி அப்படிப்பட்ட அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடக்கணும்னு விருப்பப்படுறார். நேர்மையான அரசியலை கொண்டு வாங்கங்கிறார். இதில் வந்து நாங்கள் யாரையும் பங்காளின்னு சொல்கிறது இல்லை. எங்களுக்கு இங்கே யாரும் பங்காளி கிடையாது. எங்களுக்கு எல்லாருமே எதிரி தான். அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சிகள் மூணு கட்சிகள் பேசிக்குவாங்க. பங்காளிகளுக்குள்ளே இருக்கணும் சண்டை, பங்காளிகளுக்குள்ளே ஆட்சி அதிகாரம் இருக்கணும், பங்காளியை தாண்டி வெளியே போயிடக்கூடாது. அதனால் எங்களுக்கு இங்கே யாரும் பங்காளிகள் கிடையாது. எங்களுக்கு எல்லோருமே பகையாளிகள் தான். யார் ஊழல் செய்திருக்கின்றார்களோ அவர்களை பாரதிய ஜனதா கட்சி பகையாளி தான் பார்க்கும்போது தவிர பங்காளி என்கின்ற வார்த்தை எங்களுக்கு கிடையாது.